ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்றது டாபிக்கை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் தென் பிஃபோர் தட், போன வீடியோ பத்தி உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஒரு உண்மையான ஃபுட்டேஜ் கிடையாது. அந்த லாஸ்ட்ல வர 1.5 மினிட்ஸ் ஃபால்ஸ் ஃபுட்டேஜ். அது பாத்தீங்கன்னா நான் ஒரு அனிமேஷன் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்ம கோச் அடையான மாதிரி ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க, ரொம்பவே தேங்க்ஸ் அதுக்கு. ஸோ லெட்ஸ் டைவ் இன் டு த வீடியோ. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களில் நிறைய பேருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் நான் பேச போகிறது. அதாவது இஐஏ. இஐஏனா என்னன்னு ஃபர்ஸ்ட் அதோட விரிவாக்கத்தை பார்ப்போம். என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனியோ ஒரு ப்ராஜெக்டோ ஏதோ ஒன்று வருதுன்னா அதுக்கு வந்து என்விரான்மெண்ட்டில் இதனால என்ன பாதிப்பு, அதாவது இம்பாக்ட் என்ன ஏற்படும், இதனால வந்து ப்ரோஸ் அண்ட் கான், அதை பற்றிலாம் தான் இந்த லா பேசுது. எவ்ரி ஃபியூ இயர்ஸ் வந்து அந்த ரூல்ஸ் அண்ட் பாலிசிஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணிருக்க இஐஏ 2020 டிராஃப்டில் என்ன இருக்குன்றதை பற்றி தான் எல்லாருமே இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் அதில் நிறைய பிரச்சனைக்குரிய விஷயங்களும் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை பற்றி நான் டீட்டெயிலாக பேச போகிறது இல்லை இந்த வீடியோவில். பேசிக் அவுட்லைன்ஸ் மட்டும் நான் என்னென்னு சொல்லிடுறேன். அதுவே வந்து எவ்வளோ இம்பாக்டை க்ரியேட் பண்ண போகுதுன்றதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த கவர்மெண்ட் டிராஃப்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டுக்கு எது தேவைன்னு நினைக்கிறாங்களோ, எந்த திட்டம் தேவைன்னு நினைக்கிறாங்களோ, அவங்க வந்து எந்த பார்ட் ஆஃப் கண்ட்ரியில் வேணா வித்தவுட் ப்ரையர் பெர்மிஷன் ஃப்ரம் த பீப்புள் தே கேன் கன்ஸ்ட்ரக்ட். இதுக்கான காரணம் அவங்க என்னன்னு சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சைனா வந்து அவங்க சைட் ஆஃப் த ஹிமாலயாஸ்ல வந்து தே ஆர் பில்டிங் நியூ ரோட்ஸ். ஆனால் இந்தியாவில் அது மாதிரி கட்டணும்னா இந்த முன்னாடி இருந்த இஐஏ சட்டம் படி அந்த மக்கள் கிட்ட பர்மிஷன் அரௌண்ட் 30 டேஸ் வந்து இதுக்கான டைம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே இந்த வட சென்னையில் ஒரு கிளைமேக்ஸில் ஒரு சீன் வந்திருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து அந்த ஊர் மக்கள் கிட்டலாம் அந்த ரோடு வர்றதுக்காக பேசுவாங்க. ஸோ இந்த புது ஆக்ட் படி பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மாதிரி ஏதாவது ரோட்ஸ் இல்லை வாட்டர்வே கன்ஸ்ட்ரக்ஷன்னா முற்றிலும் யாருமே அப்ஜெக்ஷன் தெரிவிக்கவே முடியாது. கவர்மெண்ட் பாட்டை எங்கே வேணுமோ கட்டிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த ரூல் அமலுக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென் நம்ம சேலம் சென்னை ஹைவே பார்த்தீங்கன்னா எந்த ஆக்டிவிஸ்ட் யாராலையுமே தடுக்க முடியாது. அண்ட் கொஞ்சம் இதோட பிகர் இண்டஸ்ட்ரி செட்டப் பண்ணனா மட்டும் சில பேரால அப்ஜெக்ஷன் தெரிவிக்க முடியும். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, எய்தர் கவர்மெண்ட்டை சார்ந்த அஃபீஷியல்ஸ், அவங்களால வந்து அப்ஜெக்ஷன் தெரிவிக்க முடியும். அது மட்டும் இல்லைன்னா அந்த கன்சர்ன் கம்பெனிஸ், யார் அந்த இண்டஸ்ட்ரிஸ் எப்படி யார் அந்த இண்டஸ்ட்ரி செட் பண்ண போறாங்களோ அவங்களே வந்து அப்ஜெக்ஷன் தெரிவிக்கணும். ஸோ இது எல்லாருக்குமே தெரியும், நடைமுறையில சாத்தியமே இல்லாத விஷயங்கள். ஸோ இதனால தான் வந்து எல்லாருமே வந்து இதுக்கு எதிராக வந்து குரல் கொடுக்குறாங்க. சோஷியல் ஆக்டிவிஸ்டாக இருக்கட்டும், யூடியூபர்ஸாக இருக்கட்டும். ஸோ ஆல்ரெடி நிறைய பேர் பேசியிருந்தாலும் இதனால தான் இதை பற்றி நானும் பேசணும்னு நினைச்சேன். அது மட்டும் இல்லாமல், ஒருவேளை இந்த இஐஏ இம்ப்ளிமெண்ட் ஆகுச்சுன்னா அதோட விஷுவலைசேஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு காமிக்கணும்னு நினைக்கிறேன். பிஃபோர் கெட்டிங் இன் டு த விஷுவல்ஸ், என்னோட சின்ன ஒப்பீனியன் மட்டும், நம்ம ஒருவேளை அந்த இஐஏ டிராஃப்ட் வந்து ஃபைனலைஸ் பண்ணி அப்ரூவ் பண்ணப்பட்டால் நம்ம கிட்ட வந்து எல்லா டைப்ஸ் ஆஃப் பவர், நியூ இண்டஸ்ட்ரீஸ் வந்து உள்ள செட்டப் பண்ணலாம், வி குட் பிகம் அ வேர்ல்ட் பவர். ஆனால் நம்ம வந்து சாப்பாட்டுக்கு வந்து மற்ற நாடுங்க கிட்ட வைஸ்லி. அண்ட் இதை பற்றி நிறைய பேர்கிட்ட பேசுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.